ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாயிரம், ஓம் ஸ்ரீ சாயிரம், ஓம் ஸ்ரீ சாயிரம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. சாய்பா உங்ககிட்ட இருக்கிற 6 வகையான விரோதியை விரட்டி அடிக்க போகிறார். இந்த விரோதியை விரட்டி அடித்தா போதுங்க, நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி, கடன் பிரச்சனை நீங்கி, செல்வ செழிப்போட சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக நீங்கள் வாழ போகிறீங்க. இந்த 6 வகை விரோதியை விரட்டி அடிக்கணும். உங்களோட விரோதிகள் 1-2 இல்லைங்க, 6 வகை விரோதியை விரட்டி அடிக்க சாயப்பா பாதத்தில் நீங்கள் 1-6 நாணயம், 1 ரூபா நாணயம் வைக்கணுங்க. அந்த 1 ரூபா நாணயம் வச்சு வழிபடும் போது உங்களோட விரோதிகளை விரட்டி அடிச்சிருவார் நம்ம சாயப்பா. அது என்னென்ன விரோதிகள் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, அது வந்து இன்பமும் துன்பமும் அவரவர் மனநிலையை பொறுத்தது, இது மாயை மற்றும் பூர்ம கர்மாவின் பலனே ஆகும். மாயையின் தோற்றத்தில்தான் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகள் உருவாகின்றனர். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகளை நம் வைராகியத்தால் வெல்ல முடியும், வெல்லவும் வேண்டும். அவ்வாறு வென்று விட்டால் மனதில் ஆசை தோன்றாது. அவ்விரோதிகள் இருக்கும் வரை நீ அடிமையே. அவற்றை நீ அடக்கி விவேகத்தை பெற்று விட்டால் மாயை என்ற இருள் அகன்றுவிடும். அதன் பிறகு சுகதுக்கம் உன்னை ஒருபோதும் பாதிப்பதில்லை. ஆழ்கடலில் தத்தளிப்பவன் ஒவ்வொரு அலைகளையும் கடந்து கரை சேருவது போல மேற்கூறிய 6 வகை அலைகளையும் கடந்த பின்பே நீ வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர முடியும். சாயப்பா உங்ககிட்ட இருக்கிற இந்த 6 வகை விரோதிகளை முழுவதுமாக விரட்டி அடிச்சிருவார். முழு நம்பிக்கையோட சாயப்பா பாதத்தில் 6 1 ரூபா நாணயம் வச்சு தீபம் ஏற்றி ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் ஏற்றி வழிபட்ட பிறகு அந்த 6 நாணயத்தையும் என்னுடைய அனைத்து விரோதிகளையும் விரட்டி அடிங்க சாயப்பான்னு சொல்லி மனதார வேண்டி ஓம் ஸ்ரீ சாய்ராம் 9 முறை சொல்லி வழிபட்ட பிறகு அந்த நாணயத்தை எடுத்து சாயப்பா உண்டியில் போட்டுருங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களோட விரோதிகள் விரட்டி அடிக்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்க. அப்படி நீங்கள் இதை கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.